சூர்யா அவர்கள் வந்து படம் வந்து நேருக்கு நேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்த உடனே நான் சத்தியமா சொல்றேன், நேருக்கு நேரில் சூர்யா அவருக்கு நடிக்க தெரியல, நடக்க தெரியல, டைலாக் வசனம் பேச தெரியல, ஒரு க்ளோஸ் அப்ல சரியா வந்து சிரிக்க தெரியல. இவர் எப்படி நடிகர் ஆகிறாரு, டெஃபினெட்லாம் இவர் நல்ல நடிகர் ஆக மாட்டாருன்னு சொல்லி நிஜமா நான் நினைச்சேன். அதே கார்த்தி வந்து டிஃபரெண்ட், ஃபர்ஸ்ட் பிக்சரை பருத்தி வீரன் தூள் கழுப்பிட்டாரு. அவர் கிளைமேக்ஸ்ல செஞ்ச நடிப்பு எல்லாமே வந்துட்டு ஒரு 100 பிக்சர் பண்ண ஒரு ஹீரோ கூட பண்ண முடியாது அந்த மாதிரி. பட் வேற சூர்யா, அந்த மாதிரி இருந்த ஒரு சூர்யா தன்னை தானே செதுக்கி கொண்டு அந்த விடாமுயற்சியால கம்ப்ளீட்லி வந்து அவருடைய வந்து அந்த விடாமுயற்சி, அந்த உழைப்பு, கடின உழைப்புல வந்துட்டு எப்படி வந்தாருன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு படங்கள் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு டைரக்டர் பாலாவுக்கு இருக்கு. நந்தா பிதாமகன், இந்த பிதாமகன்ல அவர் செஞ்ச அந்த கேரக்டர் கொஞ்சம் கூட இன்னும் சில காமெடி எல்லாம் அவருக்கு ஈஸியா கிடையாது. பிதாமகன், கஜினி, காக்க காக்க, சிங்கம் 1, சிங்கம் 2, ஐயன், இதெல்லாம் அவர் செஞ்ச கேரக்டர் அவர் மட்டும் தான் செய்ய முடியும், யாரெல்லாம் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு எலிவேஷன், ரியலி என்ன ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், அந்த டெடிக்கேஷன், ஹேட்ஸ் ஆஃப் சார், ரியலி ஐம் டெல்லிங் யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகனை பார்த்துட்டு இருந்தது